Hello friends, welcome to InfoPicture. In the video, we will see palindrome program. Java will check the number of the number of the palindrome. Check step by step execution. Over statement, to the back end line. Detail explain. Please, in the video, full of the program. Start the program. We will see the input, process, output. That is the input. நாம அந்த புரோகிராம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு என்ன டேட்டா வேல்யூ தேவை நம்ம யூசர் கிட்ட இருந்து என்ன டேட்டா வேல்யூவை வாங்க போறோம் அப்படிங்கறத தான் வந்து இன்புட் process அப்படிங்கிறது அந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன வந்து வர்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அதுதான் வந்து process output என்னன்னா ரிசல்ட் நம்ம process பண்றோம்ல அந்த வர்க்கோட ரிசல்ட் என்னவோ அதுதான் வந்து உங்களோட output அதை நீங்க வந்து டிஸ்ப்ளே பண்றீங்களோ டிஸ்ப்ளே பண்றோம்னா அதுதான் வந்து நம்மளோட output In the program, the input is the user. We will get a number. That is the get method. That is the input method. That is the process. The user is the number. Reverse the reverse number. User is the number. Equal are check. Equal are the palindrome. Equal is the palindrome number. So, the process is the prone method. That is the result. That is the User கிட்ட வாங்கின நம்பரையும் நம்ம ரிவர்ஸ் பண்ண நம்பரையும் செக் பண்ணி அது பாலிண்ட்ரோமா இல்லையான்றது அவுட்புட் ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே பண்ற அந்த ஸ்டேட்மென்ட்ட வந்து நான் ஷோன் ஒரு யூசர் டிஃபைன் மெத்தட் குள்ள வச்சிருக்கேன் சோ அதான் வந்து என்னோட அவுட்புட் Java புரோகிராமோட ஜெனரல் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட இன்புட் process அவுட்புட் நான் தனித்தனியா மெத்தடா எழுதி இருக்கத வந்து ஒரு தனியா ஒரு கிளாஸ்ல நான் வச்சிக்கிறேன் கிளாஸ்க்கு வந்து ஒரு நேம் கொடுத்துறேன் அதுக்குள்ளற என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது என்னோட input நம்ம வாங்குறோம்ல அது வந்து ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் அத தான் வந்து variables னு சொல்வோம் அந்த variable ஓட declaration-உம் என்னோட user defined methods-உம் ஒரு class-ல வைக்கிறேன் அதுக்கு அப்புறம் அதுக்கு கீழ என்னோட main class எழுதுறேன் அந்த main class குள்ள என்னோட main method இருக்கு அந்த main method குள்ள தான் நான் input process output வச்சிருக்க class-க்கு வந்து object create பண்றேன் அந்த object யூஸ் பண்ணி என்னோட மூணு method-ஐயும் வந்து நான் call பண்றேன் so இப்படி தான் நம்மளோட மெல்ட போற program இருக்கும் while loop எப்படி work ஆகுதுன்னு பாப்போம் while இப்ப syntax பாத்தீங்கன்னா while குள்ள ஒரு boolean condition இருக்கு அந்த while loop குள்ள உங்களுக்கு repeatedா execute ஆக வேண்டிய statement வந்து நம்ம எழுதுவோம் so first வந்து while குள்ள இருக்க condition true ஆனச்சுனா அந்த loop குள்ள இருக்க statement வந்து execute ஆகும் execute ஆனானே திரும்ப உங்களுக்கு வந்து control வந்து மேல வரும் while குள்ள இருக்க condition check பண்ணோம் மறுபடியும் condition வந்து true ஆனதுனா statement execute ஆகும் இல்ல false ஆ இருந்துச்சு அப்படினா loop விட்டு வெளிய வந்துரும் இப்ப flow chartல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டார்ட் பண்றோம் condition check பண்ணுது condition true ஆ இருந்துச்சுனா உங்களுக்கு உள்ள இருக்க statement execute ஆகுது statement execute ஆனானே திரும்ப control வந்து அந்த condition க்கு வருது திரும்ப condition check பண்ணுது condition வந்து false ஆ இருந்துதுனா loop விட்டு வெளியில வரும் இல்ல condition true ஆ இருந்துச்சுனா மறுபடியும் உங்களுக்கு statement execute ஆகும் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆற வரைக்கும் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்மென்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும் புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் ஸ்டேட்மென்ட் கொடுக்கறேன் java.io.asterisk நான் io பேக்கேஜ்ல இருக்க பஃபர் ரீடர்ன்ற கிளாஸை வந்து நான் கீழ என்னோட கெட் மெத்தட்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு பஃபர் ரீடர்ன்னு ஒரு கிளாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து இம்போர்ட் ஸ்டேட்மென்ட் வந்து io பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கிளாஸ் நேம் வந்து பாலிண்ட்ரோம்னு கொடுக்குறேன் அதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் டிக்ளரேஷன் அதாவது வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுறேன் எனக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் வேணும்னா ஃபஸ்ட் யூசர் கிட்டேருந்து ஒரு நம்பர் வாங்குவேன் அது n அதுக்கப்புறம் வந்து என்னோடய ரிவர்ஸ்க்கு ரிவர்ஸ் பண்ணுற ப்ரொசீஜருக்கு வந்து எனக்கு எஸ்ன்னு ஒரு வேரியபிள் ஆர்ன்னு அதாவது சம்மு ரிவர்ஸு அந்த ரெண்டு வேரியபிள் வேணும் ஸோ n s r-னு மூணு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன் அதுக்கு கீழே என்னோடய கெட் மெத்தட் எழுதுறேன் வாய்டு கெட்டுன்னு இந்த மெத்தட்குள்ளே வந்து நான் யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்குற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எழுதுறேன் ஃபஸ்ட் அவுட்புட் ஸ்க்ரீனில் யூசர் கிட்ட வந்து என்டர் அ நம்பர்னு டிஸ்பிளே பண்ணி ஒரு நம்பர் நான் வாங்கிக்கிறேன் அந்த நம்பரை வந்து பஃபர் ரீடர் கிளாஸ் யூஸ் பண்ணி என்னில் வந்து என் வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணுறேன் இதோட என்னோடய கெட்டு மெத்தட் முடிஞ்சிருச்சு
அடுத்து என்னோடய void ப்ரோன்னு ஒரு மெத்தட் எழுதுகிறேன். இதில் வந்து என்னோடய ரிவர்ஸ் பண்ணுற ப்ராசஸை வந்து நான் எழுதியிருக்கேன் வைல் லூப் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் void ஷோன்னு என்னோடய அவுட்புட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கான மெத்தட் எழுதியிருக்கேன். இதில் வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்ணி பேலண்ட்ரோமா இல்லையான்றதை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் அவுட்புட் ஸ்க்ரீனில். அதுக்கு கீழே என்னோடய மெயின் கிளாஸ் எழுதுகிறேன். கிளாஸு பேலண்ட்ரோம் மெயின்னு நான் வந்து பேர் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே என்னோடய மெயின் மெத்தட் இருக்குது. என்னோடய மெயின் மெத்தட்குள்ளே நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். பேலண்ட்ரோம் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கெட்டு ப்ரோ ஷோ மூணு மெத்தடையும் வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ இதோட என்னோடய ப்ரோக்ராம் முடிஞ்சிருது. ப்ரோக்ராம் வந்து டாட் ஜாவான்ற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட ஜாவா ஃபைல் வந்து நீங்கள் எங்கே சேவ் பண்ணியிருக்கோங்களோ அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் சிடி ஸ்பேஸ் அந்த பாத்தை கொடுத்து அது உள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி கம்பைல் பண்ணோன்னா ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா. உங்களுக்கு யாரோ எதுவும் வரலன்னா அடுத்த லைனுக்கு வரும். இப்போ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஜாவா சி என்னோடய ஃபைல் நேம் டாட் ஜாவா கொடுக்குறேன். எனக்கு எரர் இல்லை அதனால நெக்ஸ்ட் லைனுக்கு வருது. அதுக்கப்புறம் ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம் கொடுக்குறேன். எனக்கு வந்து என்டர் நம்பர்னு கேட்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு பேலண்ட்ரோம் நம்பர் கொடுக்குறேன், 101 கொடுக்குறேன். எனக்கு என்டர் அமுக்கணும்னா 101 இஸ் பேலண்ட்ரோம்னு கொடுக்குது அப்படின்னு காமிக்கிது. ஸோ நெக்ஸ்ட்டு திரும்பி நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ ஒரு வந்து பேலண்ட்ரோம் இல்லாத நம்பர் கொடுக்குறேன், 153 கொடுக்குறேன். எனக்கு வந்து 153 வந்து நாட் பேலண்ட்ரோம்னு ரிசல்ட் காமிக்குது. இப்போ எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம்னு என்டர் பண்ணோன்னா நமக்கு கண்ட்ரோல் வந்து எங்கே வரும்னா நம்மளோட மெயின் மெத்தடுக்கு வரும். இந்த மெயின் மெத்தடு இருக்க கிளாஸ் இருக்குல்ல, கிளாஸு பேலண்ட்ரோம் மெயின்னு, இந்த கிளாஸுக்குள்ளே இருக்க மெயின் மெத்தடுக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வரும். இப்போ அந்த மெயின் மெத்தடில் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்னு கொடுத்துருக்கேன். அதில் இருக்க பப்ளிக் எதுக்காகனா நம்ம வந்து இந்த கிளாஸை வந்து அவுட்சைட் தி ப்ரோக்ராம் வந்து கால் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி ஸ்டாட்டிக் எதுக்காகனா நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸ்க்கு வந்து க்ரியேட் பண்ணாமல் நம்ம கிளாஸ் நேமை யூஸ் பண்ணியே வந்து யூஸ் பண்ண கால் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வாய்டு எதுக்காகனா இந்த மெயின் மெத்தட் வந்து உங்களுக்கு எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ வாய்டு, அதுக்கப்புறம் மெயின்ன்றது தான் கீவேர்டு. அந்த கீவேர்ட்லேருந்தான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூஷனோட கண்ட்ரோல் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மெயின் மெத்தடுக்குள்ளார வந்து என்னோடய பேலண்ட்ரோம் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது பேல் கிளாஸ் நேமு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் நேமு ஈக்குவல் டு நியூ, அதுக்கப்புறம் திரும்ப கிளாஸ் நேம் ஆஃப்னு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போடுறோம். இங்கே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனோடனே உங்களுக்கு அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க வேரியபிள்ஸ்க்கெல்லாம் வந்து இனிஷியலைஸ் ஆகும். இப்போ கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு அந்த பேலண்ட்ரோம் கிளாஸ்க்குள்ளே போகுது. அங்கே வந்து இன்டிஜர் டைப்பில் நான் வந்து மூணு வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு பேக்கெண்டில் வந்து மெமரி அலோகேட் ஆகி ஒவ்வொரு வேரியபிளுக்கும் வந்து வேல்யூ வந்து இனிஷியலைஸ் ஆகும். ஜீரோன்னு எல்லாத்துக்கும் இனிஷியலைஸ் ஆகுது. இனிஷியலைஸ் ஆனோன்னா கண்ட்ரோல் வந்து திரும்ப மெயின் மெத்தடுக்குள்ளே வரும். ஆப்ஜெக்ட் டாட் கெட்டு இந்த மெத்தடு வந்து கால் பண்ணோன்னா அந்த கெட்டு மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் போகும். கெட்டுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் எல்லாம் இருக்குது. இப்போ எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் அதில் என்ன நான் கொடுத்துருக்கேனோ அது வந்து என்டர் ஆகும். இப்போ வந்து நான் 101 கொடுக்குறேன். 101 கொடுத்தோன்னே எனக்கு வந்து சிஸ்டம் டாட் இன் வந்து நம்ம கீபேடில் டைப் பண்ணுற இன்புட்டை எடுத்துகிட்டு போய் எனக்கு இன்புட் ஸ்ட்ரீம் ரீடருக்கு பாஸ் பண்ணுது. இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் வந்து அந்த டேட்டா வேல்யூ வந்து பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுது. கன்வெர்ட் பண்ண பைட் வேல்யூவை வந்து நான் வந்து பஃபர் ரீடருக்கு பாஸ் பண்ணுறேன். பஃபர் ரீடர் வந்து அது கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி எனக்கு பிஆர்ன்ற ஆப்ஜெக்டில் வச்சுருக்கோம். இந்த பிஆர்ன்ற ஆப்ஜெக்டில் இருக்க என்னோடய இன்புட் வேல்யூ வந்து நான் இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னா ரீட் லைன் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இந்த ரீட்லைன்ற மெத்தட் வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் இன்டிஜர் டாட் பார்ஸ் இன்ட் ஆஃப்னு அந்த வேல்யூவை வந்து நான் பாஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணும். அந்த இன்டிஜரை வந்து நான் என் வேரியபிளில் வைக்கிறேன். இப்போ என்னில் வந்து எனக்கு பேக்கெண்டில் மெமரியில் வந்து 0 ஓவர் ரைட் பண்ணி இந்த 101 வந்து எனக்கு என்டர் ஆகும். மறுபடி கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தட்குள்ளே போவோம். மெயின் மெத்தடில் வந்து இப்போ வந்து ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ப்ரோ மெத்தட்குள்ளே கண்ட்ரோல் போகும். இந்த மெத்தட்குள்ளே வந்து நான் வைல் லூப் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வாயில் ஆஃப் என் நாட் ஈக்குவல் டு 0 பார்க்கும். அதுக்கு மேலே வந்து நான் வந்து எம்எஸ் ஈக்குவல் டு என்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நான் யூசர்கிட்டேருந்து வாங்கின நம்பர் வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் நான் வந்து கடைசியாக செக் பண்ண முடியும். ஏன்னா என்னை வந்து நம்ம வாயில் லூப்பில் யூஸ் பண்ணிட்டோம்னா என்னோடய வேல்யூ மாறி போயிடும். ஸோ எம்மில் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு
அப்புறமா என்னோடய வாயில் லூப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வாயில் ஆஃப் என் நாட் ஈக்குவல் டு ஜீரோனா, ஆமாம், என் வந்து 101, ஸோ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்ற கண்டிஷன் ட்ரூ ஆகுது, அதனால் உள்ளே வருது. இங்கே வந்து எனக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு என் மாடுலஸ் 10 கொடுத்துருக்கேன். இப்போ என்ல வந்து 101 இருக்குது. 101 வந்து நீங்கள் 10 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களோட ரிமைண்டர் என்னென்னா 1, உங்களோட ரிமைண்டர். அந்த 1 வந்து நான் ஆறில் வந்து வைக்கிறேன். ஸோ ஆறில் இருக்க 0 ஓவர் ரைட் ஆகிட்டு எனக்கு 1 வரும். அதுக்கப்புறம் எனக்கு அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு 10 + 6. ஸோ எஸ்ஸில் வந்து 0 இருக்குது. ஸோ 0 × 10 = 0 ப்ளஸ் ஆறில் என்ன இருக்குன்னா 1 இருக்குது. ஸோ இப்போ இந்த 1 வந்து எஸ்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகும். இப்போ அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுது, என் இஸ் ஈக்குவல் டு n/10. ஸோ என்னில் 101 இருக்குது. 101 நீங்கள் 10 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களோட கோஷன்ட் என்னென்னா 10. ஸோ அந்த 10 வந்து இப்போ எண்ணில் இருக்க 101 வந்து ஓவர் ரைட் பண்ணிவிட்டு 10 என்டர் ஆகும். மறுபடி கண்ட்ரோல் வந்து மேலே வொயில் ஆஃப் கண்டிஷன் செக் பண்ணால் என் நாட் ஈக்குவல் டு 0 ஆமாம், 10 வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ உள்ளர வரும். ஃபஸ்ட் லைன் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு என் மாடுலஸ் 10. இப்போ எண்ணில் இருக்க 10 வந்து 10 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களோட ரிமைண்டர் வந்து 0. ஸோ ஆறில் வந்து 0 வந்து ஓவர் ரைட் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு 10 + 6. இப்போ எஸ்ஸில் வந்து எங்களுக்கு நமக்கு 1 இருந்துச்சு. ஸோ 1 × 10 = 10. 10 + 6 வந்து 0 இருக்குது. ஸோ வந்து இப்போ எஸ்ஸில் வந்து 10 தான் இருக்கும். உங்களுக்கு எஸ்ஸில் வந்து 10 ஓவர் ரைட் ஆகும். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, n = n/10. எண்ணில் வந்து உங்களுக்கு 10 இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 10 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களோட கோஷன்ட் வந்து 1. ஸோ எண்ணில் வந்து 1 ஓவர் ரைட் ஆகும். மறுபடியும் இப்போ வாயில் கண்டிஷனுக்கு போகும். 1 வந்து நாட் ஈக்குவல் டு 0 ட்ரூ. ஸோ கண்ட்ரோல் உள்ள வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஆர் இஸ் ஈக்குவல் டு என் மாடுலஸ் 10. இப்போ எண்ணில் என்ன இருக்குன்னா 1 இருக்குது. 1 நீங்கள் 10 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களோட ரிமைண்டர் வந்து 1. ஸோ இந்த 1 வந்து எனக்கு 6 வந்து ஓவர் ரைட் ஆகும். ஸோ 6 இருக்க வேல்யூ ஓவர் ரைட் பண்ணி நான் 1 என்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு 10 + 6. இப்போ எஸ்ஸில் நமக்கு என்ன இருக்குன்னா 10 இருக்குது. ஸோ 10 × 10 = 100. 100 + 1, ஆறில் வந்து நமக்கு 1 இருந்துச்சா. ஸோ 101 இப்போ எனக்கு எஸ்ஸில் வந்து ஓவர் ரைட் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், n = n/10. எண்ணில் வந்து நமக்கு இப்போ 1 இருக்குது. 1 நீங்கள் 10 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களோட கோஷன்ட் வந்து 0. ஸோ 0 ஓவர் ரைட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப கண்டிஷன் மேலே போகும், என் நாட் ஈக்குவல் டு 0 இல்லை, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு என் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ உங்கள் லூப்பை விட்டு வெளில வரும், ப்ராசஸ் மெத்தடை விட்டு வெளியில் வரும். அதுக்கூட திரும்ப மெயின் மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் போகும். அடுத்த லைனான object.show வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். void ஷோன்ற மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் போகும். அங்கே வந்து இஃப் யூஸ் பண்ணியிருக்கேன், இஃப் எம் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு எஸ்ஆன்னு. ஸோ எம்மில் வந்து 101 நம்ம வந்து காப்பி எடுத்து வச்சுருந்தோம். இப்போ எஸ்ஸில் என்ன உங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 101. ஸோ 101 இஸ் ஈக்குவல் டு 101ங்கிறதுனால அது அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது. அதுக்கு உள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்டு system.out.println எம் இஸ் பேலண்ட்ரோம்னு எனக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இப்போ எம்மில் வந்து 101 இருக்குது. ஸோ 101 இஸ் பேலண்ட்ரோம் அப்படின்னு எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.